Hi friends, welcome to video channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா அஸ்தினாபுரத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சோ நாம இப்ப நிக்கிறது அந்த ரோட்ல தான் இருக்கோம். இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு முனியப்பர் கோவில் இருக்கு. சரி வாங்க நம்ம முருகர் கோயிலுக்கு போயிடலாம். அரியலூர்ல இருக்கிற அஸ்தினாபுரம் என்ற கிராமத்துலதான் இந்த கோவில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம கோவிலுக்கு வந்துட்டோம். சரி வாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம். இந்த கோவில் வந்து எந்த கோவில் மாதிரி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மல்லேஸ்வரர் என்ற முருகர் கோவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான கோவில். அதே மாதிரிதான் இந்த கோவிலையும் கட்டிக்கிறதா இவங்க சொல்றாங்க. வாங்க மேல போய் பார்க்கலாம். முருகன் சாமி தான் பக்தர்கள் அவர்களாகவே பொருட்களை வாங்கி கொண்டு வந்து அர்ச்சனை செய்கிறார்கள். அவர்கள் கைகளிலே சூடம் ஏற்றி முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார்கள். இப்படி செய்யும் பொழுது ஒரு மன நிம்மதி அவர்களுக்கு கிடைக்கிறது. Thank you.
இந்த கோயில் அப்படியே ஒன்ஸ் சுத்தி கட்டலாமா? கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாவே ரொம்ப அழகாவே இருக்கு. ரோட்டு பக்கத்துலயே இருக்குது. பாக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்துட்டு போற மாதிரி வசதிகளும் இங்கே இருக்கு. வாங்க அதையும் போயிட்டு பார்த்துட்டு வந்து காலங்கள்ல இந்த முருகன் கோவில்ல நிக்க கூட இடம் இருக்காதுங்க, அவ்வளவு கூட்டம் வருங்க. கீழே இருக்க சாமி கும்பிட்டு வரலாம். இந்த கருவறையில முருகப்பெருமான பாத்தீங்கன்னா பள்ளி தெய்வானையோட ஜெக ஜோதியா காட்சியளிக்கிறாரு. அணையா விளக்கு கூட எரியப்பட்டிருக்கு. சூப்பர், அழகா சொல்லிட்டேன். இந்த விளக்கு வந்து எப்போதுமே அணையாதான், எப்பவுமே எரிஞ்சுகிட்டே இருக்கும்.
9 நவக்கிரகங்களும் வைக்கப்பட்டிருக்கு. பார்க்க அழகா இருக்குல்ல. கண்டிப்பா நீங்க வரணும், உங்க ஃபேமிலியோட வந்து முருகனுடைய அருளை நீங்க பெற வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you tomorrow. பாய்.